ஆனா திரைப்படத்துறையில தம் அடிச்சா தண்ணி அடிச்சா டாக்டர் ராமதாசும் அன்புமணி இப்பதான சொன்னேன். ஒரு விஷயம், ரஜினியையும் விஜயையும் மட்டும்தான் கேக்குறாரு, அவர் பப்ளிசிட்டிக்காக கேக்குறாரா? பதில் சொல்லிட்டேன் தம்பி, அது சினிமா சினிமா அவ்வளவுதான். அது என்னவோ பண்றான். இப்ப சார், இப்ப வந்து சூர்யா வந்து கொலை பண்றாரு, சூர்யா வந்து கொலை பண்றாரு, 10 கோடி வாங்கிட்டு சேர்க்கறதுக்கு பதில் சொல்லு. சூர்யா வந்து கொலை பண்ணாரா இல்லையா? அப்பா சொல்லுப்பா, என்ன படம்ப்பா? விக்ரம் படத்துல எதுக்காக பண்ணாரு? ரோலக்ஸ் தான் பேரை சொன்னதுக்காக பண்றாரு. அவருக்கு நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிட்டார். நீ எப்படி கொலை பண்ணலாம்? நீ ஹீரோ எப்படி கொலை பண்ணலாம்? நீ ஹீரோ வந்து அகிம்சாவாதியாச்சே எப்படி? யாராவது கேட்டிங்களா? கேட்கலீங்கள? அவன் குழப்ப பார்த்து அவன் கொலை பண்ணா ரசிக்கிறான். ஐ நல்லா கொலை பண்ணுறாரு, பார்த்துட்டு போயேன். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இல்லை யாராவது நன்றிங்க, ரொம்ப இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் தாங்கள். இன்னைக்கு நல்ல நாள். கேட்குற சார், நான் தமிழ் தேசிய பிள்ளைகள்னு ஒரு அமைப்பு இருக்கு, பண்ணியிருக்கோம், அது விஷயமா இப்போ மக்களை போய் சேருது. ஆனால் உண்மை என்னென்னா, தடுக்கி விட்டு விழுந்தால் 46 கட்சி இருக்கு. அதனால் நான் எந்த இயக்கத்தை வரவேற்கதோ அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க உரிமையில வாங்கி கொடுக்கணும்னு நான் சத்தியம் பண்ணி, என்ன வேணும், அடுத்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன குறை, இதை கண்டுபிடிச்சி மக்கள் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக தேர்தலில் நிற்பேன். இறைவன் அந்த சக்தியை எனக்கு கொடுப்பான். உங்கள் ஆதரவு வேணும். நன்றி.